நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் இயற்கையான முறையில் நடைபெறக்கூடிய காய்கறிகள் சாகுபடி, கீரை சாகுபடி, பழங்கள் சாகுபடி குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை திருவான்மையூரில் 2.5 ஏக்கருக்கு மேலான பகுதியில் இயற்கை விவசாயத்தில் கழினி விவசாயம் என்ற பெயரை இயற்கை விவசாயம் செய்து வரக்கூடிய கோகுல் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ பழ வகைகள் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, கொய்யா, மா இருக்கு, அப்புறமேட்டு வந்து வாழை இருக்கு, அப்புறம் இது நெல்லி இருக்கு, நாவல் இருக்கு, பப்பாயாவும் இருக்கு. பப்பாயா இதுதான் பழ வகைகள். அவ்வளோதான் கீரை வகைகள், பழ வகைகள், காய்கறி, அது தாண்டி வேற என்ன சார் இருக்கு உங்கள் பண்ணையில? இங்கே நம்ம இங்கே விளையிறது வந்து இவ்வளோதாங்க. மூணு ஐட்டம் தான் இது இருக்கும். ப்ளஸ் கூட வந்து கோழி எப்பயுமே இருக்குங்க. நாட்டுக்கோழி எப்பயுமே வளர்ப்பீங்களா? இல்லை இப்போ இந்த மழை டைம்ல எல்லாம் கொடுத்தது, அதனால திருப்பி இனிமேல் தான் அங்கே கொண்டு வரணும். நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க? ஆமாம், எப்பயுமே நாட்டுக்கோழி இங்கே இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 ரூபா ரூபாய் எப்பயுமே இருக்குங்க. இருக்கும் நாட்டுக்கோழி வளர்த்து நாட்டு முட்டை இருக்கும். நாட்டு முட்டை கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு 4 வருஷமா வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் உங்களால கொடுக்க முடியுதா? இல்லை நம்மளால வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து நாங்கள் வந்து இதிலிருந்து வச்சு ஓரளவுக்கு கொடுத்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளால இருக்கிறத வச்சு பண்ண முடியல. இது வந்து முழுக்க முழுக்க கீரைக்கு மட்டுமே மையமாக வைக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து பக்கத்தில் சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூர், அப்புறம் கேளம்பாக்கம், இந்த உத்தரமேரூர் சாரி உத்தரமேரூரில் திருப்பூரூர் கேளம்பாக்கம், அடுத்தது உங்களுக்கு அந்த கூடவஞ்சேரிக்கு உள் வரும்போது கண்டிகை ஏரியா அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் விவசாயிகள் நமக்கு பண்ணி கொடுக்கணும் இருக்காங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்க சொல்லி அவங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறோம் நாங்கள். ஓ, காய்கறியை? ஆமாம். மற்ற தேவையான உணவுப் பொருட்களை வந்து? ஆமாம். வெளியே இடத்துலேருந்து வாங்கி உங்கள் கடையில் விற்பனை பண்ணுறீங்க? ஆமாம். தவிர்த்து நாமளும் வந்து இப்போ கேளம்பாக்கத்தில் அடுத்து வந்து ஒரு 10 ஏக்கருக்கு வந்து காய்கறிக்காக மட்டுமே எடுத்து பண்ண போகிறோம் இயற்கை விஷயத்தில் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள். இப்போ உங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது சார்? இப்போ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இயற்கையாக விளைஞ்ச எல்லா பொருட்களும் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே விளைவிக்கிற அது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து அங்கங்கே யாரெல்லாம் நாட்டு ரகங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பொருட்கள் இங்கே வரும். நம்மகிட்ட இருந்து இங்கே வந்து காய்கறி கீரை வாங்குற மக்கள் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து மக்களே வந்து எங்கிட்ட சொல்லி அவங்களும் எங்களுக்கு கொடுத்தது. ஃபஸ்ட்டு கீரை, அப்புறம் அடுத்து காய்கறி பண்ணோம், காய்கறிக்கு அப்புறம் இந்த மாதிரி பழங்கள் பண்ணோம். அடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் மட்டும் வரோம், மற்ற பொருளுக்கு வெளியில் தான் போகிறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். இங்கேயே எல்லாமே கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டைரெக்டாக உங்ககிட்ட வாங்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஒரு விவசாயிகிட்ட பொருள் வாங்குகிறோம், அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து வாங்குற பொருள் வந்து இன்னொரு விவசாயிக்கு நேரடியாக போய் சேருது, அவங்க பயனடைகிறாங்க போது எங்களுக்கு நல்லாயிருக்கும். அரிசி, எண்ணெய், மற்ற பருப்பு, தானிய வகைகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க. கருப்பட்டியிலிருந்து நாட்டு சக்கரையிலிருந்து எண்ணெய் வகைகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். அதாவது வாடிக்கையாளருக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அதாவது உங்கள் பண்ணையில் இருந்து சாகுபடி செய்ய முடியாத பொருட்களை மற்ற பண்ணைகள்லாம் வாங்கி விற்பனை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் இந்த கழினி இயற்கை விவசாய பண்ணையில் எவ்வளோ பேர் சார் வாடிக்கையாளர்லாம் இருக்கிறாங்க? இப்போதைக்கு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 750-800 பேர் இருப்பாங்க. தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க? தொடர்ச்சியாக வாங்குறவங்க. இதில் வந்து மாதம் தவறாமல் நம்மகிட்ட எல்லாமே வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 250 பேராது இருப்பாங்க. தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க? தொடர்ச்சியாக குறைஞ்சது 250 குடும்பங்கள் வாங்கிட்டு இருக்கு. குடும்பங்களுக்கு நீ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க? உணவு பொருளை கொடுத்துட்டு இருக்கு. நேராக வந்து வாங்கிக்க போகிறவங்களும் இருக்காங்க, அப்பப்போ வருவாங்க. சில நேரத்தில் வர முடியாத நேரத்தில் வந்து எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து இந்த டன்சோ போர்ட்டர் இந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுதான். இப்போது உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தின் மீது எப்படி ஆர்வம் வந்தது அதை சொல்லுங்க சார். இல்லை இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்காக வந்து சொந்த ஊர் எனக்கு சேலம், ஆத்தூர் பக்கத்தில், சேலம் சேலத்தில் ஆத்தூர்னு ஒரு கிராமம், அங்கே தான் வந்து அப்பா அம்மா தங்களோட பூர்வீகம்லாம் அங்கே தான், என் மனைவிக்கும் அங்கே தாங்க, எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால் என்ன தான் நம்ம வந்து வாழ்க்கை முறை காரணமாக மற்ற தொழில் அப்படின்னு படிச்சுட்டு வெளியில் வந்தாலும் இது மேலே ஈர்ப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வளரும்போதுலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து பணம் சம்பாதிக்கிறது பெரிய வேலை, இது கஷ்டமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து படிக்க வச்சு அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லெவலுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை நம்ம இழக்கிறோம். நம்ம வந்து யதார்த்தமாக அந்த வாழ்க்கையை நம்ம வாழல, இந்த மாதிரி மெக்கானிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குதுங்க. இன்றைக்கி என்ன தான் நம்ம வந்து நிறைய கை நிறைய சம்பாரிச்சு போனாலும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்படிப்பட்ட தாக்கத்தில் இருந்தால் நாங்கள் வந்தோம். ஏதோ ஒரு 9வது 12வது வரைக்குமே வந்து ஊரில் தான் வளர்ந்தாங்க. ஸோ அப்பா அம்மா கூட வந்து தோட்டத்தில் விவசாயம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணும், அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு மன நிறைவு கொடுக்குதுங்கிறது வந்து நல்லா உணர்ந்தோம். ஏன்னா இங்கே வந்து என்ன தான் நம்ம வேலைக்கு போய் நிறையா சம்பாரிச்சிட்டு ஏசி ரூம்லேயே இருந்துட்டு கார்லேயே போயிட்டு வந்துட்டு இருந்தாலும்
இந்த வார கடைசியை நோக்கி தான் வாழ்க்கைன்னு ஒன்று போயிட்டே இருக்கும். மற்ற நாளில் வந்து வீட்டில் மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த வார கடைசி வரும்போது தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆச்சுன்னா தான் வந்து இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம என்ன தேவைங்கிறது அப்போ தான் யோசிக்கும். மற்ற நாளில் யோசிக்கவே மாட்டோம் நம்ம. ஸோ அது கரெக்டான வாழ்க்கை முறை கிடையாது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு தாக்கம் தான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக என் மனைவியும் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து தாட் இருந்தது. ஆனால் அவங்க தான் முதல்ல வந்து நம்ம ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சா யோசிச்சு வந்தாச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களாம் வந்துட்டாங்கன்னா நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு காமிக்கணுமா, நமக்கு நம்ம அப்பா அம்மா இது கொடுக்கல, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழலில் வளர்ந்தோம், நம்ம குழந்தைங்க வந்தால் நாளைக்கு அப்படிப்பட்ட சூழலில் தான் வளரணும், அப்போ இன்னிலேருந்தே நம்ம வாழ்க்கை முறை மாற்றினா தான் குழந்தைங்கன்னு வரும்போது வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நம்ம அட்லீஸ்ட் நமக்கு கிடைச்ச ஒரு உலகத்தை வந்து அந்த மாதிரி அதுக்கு கெடுக்காமல் அது மாதிரியாவது கொடுத்து போகணும். அதாவது பெட்டர் ஆக முடியலனா கூட பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே வந்து அழிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கும். வாழ்க்கை முறையிலேருந்து விவசாய நிலங்கள்லேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி மாசுபட்டு தான் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து அப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம், பரவாயில்ல. மேபி இது காசு பணம் வரதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஸ்லோவாக வந்து செட்டில் ஆகிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்பயே வந்து மாறணும் நாங்கள் அந்த ஒரு ஆழமான ஒரு அந்த ஸ்டேஜில் தான் அந்த முடிவு எடுத்தாங்க. சரி ஓகே, நம்ம விவசாயத்துக்கு தான் போகணும். இயற்கை சார்ந்த வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், இயற்கையோட ஆடு மாடு கோழியோட நம்ம வந்து எதார்த்தமாக வாழ்ந்த வாழ்க்கை கிராமத்தில் இருந்த வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சோம். பட் ஆனால் இன்றைக்கி அந்த வாழ்க்கையை நம்ம கிராமத்துலேருந்து திருப்பி போய் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருந்துச்சு முதல்ல. ஏன்னா நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்கும்போது அங்கே தானே எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அங்கே என்னென்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறதாங்க விவசாயம் பண்ணி தான் நம்மளை இப்போ படிக்க வச்சு வளர்த்தாங்க. பட் ஆனால் நம்ம விவசாயம் பண்ணி பண்ணணும், அதுலேருந்து லைஃப் நம்ம லீட் பண்ணணும் நினைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து இல்லை இல்லை வேண்டாம், நாங்கள் தான் கஷ்டப்பட்ட விஷயம், நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் நாங்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத நாங்கள் பார்க்கணும். அதுக்காக ஒரு பெற்றோருக்கும் தன் மகன் வந்து விவசாயம் ஆகணும்னு விரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு விவசாயம் வந்து கடினமான தொழில், லாபம் வந்து இல்லாத தொழில் கூட சொல்லலாம், அது லாபம் இல்லை. இன்னைக்கு வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வந்து விவசாயம் சொல்லிக்கிறோம், நம்ம நம்ம இங்கே விவசாயம் பண்ணுறோமா, விவசாயம் பண்ணுறோம், ப்ளஸ் விவசாயம் மட்டும் பண்ணல, நம்ம ஒரு வியாபாரமும் ஒன்று இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது வந்து பேலன்ஸ் பண்ணி லைஃபை கொண்டு போக முடியும். அதனால தான் நீங்கள் 4 வருஷம் தாக்கு பிடிச்சிங்க அங்கே இருக்கோம். ஏன்னா நம்மளோட சொந்த இடம் கிடையாது, இது தொட்டு 90 எல்லாமே காசு தான். என்ன ஒரு குடும்பமாக செஞ்சு வேலை செய்யும்போது அது வேறு, ஒன்று ஒன்றும் வந்து வெளியாட்கள் நம்ம கூப்பிட்டு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம தற்சார்பாக நம்ம பண்ணாலும் நமக்கு வாழ்க்கைக்கும் நம்மளோட விவசாயம் பண்ணுறதுக்கான இடுபொருட்கள் இல்லாமல் நமக்குள்ளேருந்து கொண்டு வந்துக்கலாம். பட் சில விஷயங்களுக்கு வெளியே உலகத்தை நம்பி தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வந்து காசுக்கான தேவை ஆல்ரெடி வந்துடுது. இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ணி எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு பயிர் சாகுபடி பண்றவங்களும் ரொம்ப கஷ்டம். நம்ம ரெண்டு பண்ணையா வச்சு ஒண்ணு பண்ணையா வச்சுக்கணும், கரெக்ட், லாபம் வரும். இல்ல விவசாயம் செய்ய கூடுங்க, கூடுதலா ஒரு தொழில் செய்தா அந்த பேலன்ஸ் பண்ண முடியும். ஆமா, விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் அதுல ஜெயிக்கிறது. ஆனா நீங்க வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த கீரை சாகுபடி, பழ சாகுபடி, காய்கறி சாகுபடி இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, இது காரணம் நமக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்க அந்த டிரான்ஸ்பேரன்சி. அந்த எனக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்கிறது, யாருனே தெரியாமல் இருந்தவங்க தான் எல்லாருமே. இது ஆரம்பித்தோம், இதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல காய்கறி சாப்பிடணும் நம்மகிட்ட வந்தாங்க. வந்து பழகும்போது தான் ஒவ்வொருத்தரும் மனுஷங்களாம் வந்து ஓகே இவங்க இப்படி அவங்க அப்படி தெரிஞ்சுக்கிறோம். பட் நம்ம செய்கிற விஷயங்கள், நம்ம செயல்பாடுகளை வந்து நம்ம கூட இருந்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா அவங்களுக்கு? சரி நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும், எங்கேயோ போய் வாங்குறோம், அது இங்கே வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு இது. அந்த ஒரு உறவு முறை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம காசு போன பெருசாக சம்பாரிச்சோம்னு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி 250 வாடிக்கையாளர் சம்பாரிச்சிருக்கீங்க. ஆமாம், ஒரு 750 வாடிக்கையாளரை வந்து வருவாங்க, வாங்கிட்டு போவோம், அந்த மாதிரி சம்பாரிச்சிருக்கீங்க. இதே ஒரு மன திருப்தி தான். அடுத்தபடி சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்து செய்யறோன்ற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாங்க, இந்த மண்ணையும் மக்களையும் வந்து நம்ம வந்து கெடுக்கல, சுற்றுச்சூழலும் கெடுக்கல அப்படின்ற ஒரு திருப்தி. இங்க யார் வந்தாலும் சரி, புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பா இங்க இருந்து போகும்போது நல்ல விஷயத்தை எடுத்து தான் போவாங்க. காய்கறி பொருள் வாங்குறது, காசை கொடுக்கறதுன்னு அடுத்து அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயமோ, இல்ல வந்து இங்க இருந்து வரும்போது வந்து வெளியில இருக்கிற காத்துக்கும் இங்க இருக்கிற காத்துக்கும் அந்த டிஃபரன்ஸோ, இல்ல இங்க இருக்கிற வந்து குருவிங்களோட சத்தமோ, இல்ல இங்க இருக்கிற வந்து இந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்றாங்களா அந்த சூழலோ, ஏதோ ஒண்ணு வெளியில் இருக்கிறத விட இங்கே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். அது வந்து நல்லா உணர்வாங்க, அதுக்காக திருப்பி வருவாங்க. சும்மா வாச்சு இந்த பக்கம் போனால் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு உட்காந்து பேசிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம தாக்கு பிடிக்க வச்சு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார், இதுவரையில் படிச்சிருக்கீங்க? படிச்சது பயோடெக்னாலஜிங்க. வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், நானும் மனைவி ரெண்டு பேருமே ஐடியில் தான் இருந்தோம். இப்போது அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டாச்சு, விட்டுட்டு எங்கள் தொழிலுக்கு வந்து முழு நேரம் இயற்கை விவசாயம் மாறிக்கிங்க. ஆமாங்க, அதை தாண்டி வேறு என்னென்ன? இயற்கை விவசாயம் அது சார்ந்த தொழில், அப்புறம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க விவசாயம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஏதோ ஒரு விதை போடுறோம், விளைவிக்கிறோம், நல்ல பொருளை விளைவிக்கிறோம், உணவாக கொடுத்துறோம், நம்ம கொஞ்சம் மதிப்பு கூட்டியும் கொடுக்குறோம், நம்ம மற்ற விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இது மூலிமா சமுதாயத்தை ஹெல்ப் பண்ணுறோம். இதோட முடிஞ்சிச்சுன்னா வந்து இதோட பர்பஸ் அது கிடையாது. இதை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் போகணும் இல்லையா, நம்ம இன்னொரு 20-30 வருஷம் நம்ம நல்லபடியாக இருக்கணும். நம்ம அதை தாண்டி நம்ம குழந்தைங்க அவங்க வரும்போது அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இல்லையா. அப்போ இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நம்ம உள்வாங்கின விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மெயினாக எப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில்
நம்மளுக்கு நமக்குலாம் இது இப்படிதான் சொல்லி கொடுக்கல, நம்மள பார்த்து கத்துக்கிட்டோம் எல்லாமே. படிச்சு கத்துக்கிட்டீங்க? இல்ல படிச்சுல, இதெல்லாம் வந்து விவசாயங்கிறது வந்து நம்ம வந்து அப்பா அம்மா செய்யும் போது பார்த்தோம், அதனால நம்ம நிறைய உள்வாங்கிக்கிட்டோம். இன்னைக்கு வந்து செய்யறோம் நம்ம. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு அது அந்த எக்ஸ்போசரே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ரூம்குள்ளே தான் இருக்காங்க, டிவியில் இருக்காங்க, கம்ப்யூட்டர்ல இருக்காங்க, ஸ்கூலில் புக்ஸில் தான் இருக்காங்க. அவங்கள வெளி உலகத்தில் இப்போ எல்லாமே எதுவுமே இல்லை, நம்ம வாழணும்னா எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு தெரியாது. எல்லாமே இருக்கும் கண்ணு முன்னாடியே, பட் அது எப்படி நம்ம வந்து நமக்கு பயன்படுத்திக்கணும்னு யாருக்குமே அந்த அடிப்படையான ஒரு புரிதலோ அறிவோ இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி மற்றதெல்லாம் படிக்க வைக்கிறோம், பட் ஆனால் இதை யாருமே சொல்லிக் கொடுக்கல. மண்ணை பற்றியோ, செடியை பற்றியோ, காய்கறியை பற்றியோ, இல்லை மரங்கள் பற்றியோ, இல்லை இந்த காற்று தண்ணி பற்றியெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அது காசு கொடுத்தாலும் கிடைக்கும் கிடைக்காதுங்க. அது அது வந்து நம்மளா அந்த சூழலுக்குள்ளே போயிட்டு நம்மளை அந்த சூழலோட ஒன்றா பொறுத்திக்கும் போது தான் அது புரியும். பட் அதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நீங்கள் குழந்தைங்க நிறைய ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வருவாங்க. வந்துட்டு நம்ம செய்யும்போது நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை பார்ப்பாங்க. நம்மளால் அவங்களால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிய வைப்போம், அவங்க கையில் ஒரு விதை போட வைப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த விதை போட்டாங்கன்னா அடுத்தது செடி வரும் இல்லைங்களா, அது ஒன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தாங்கன்னா அவங்க க்யூரியாசிட்டி வரும், அடுத்த செடி என்னவாகும், அதில் பூ வரும்னு சொல்லுவோம். பூ எப்படி வரும், பூ என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு தாட் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பூ அந்த இடத்துல காய் இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாகவே அந்த க்யூரியாசிட்டி வர குழந்தைங்களுக்குள்ளே. ஸோ அந்த வேலைகளை வந்து மும்முரமாக செஞ்சுட்ருக்கோம் நம்ம. இது ஒரு பக்கம் நம்ம வந்து நம்மளை சஸ்டெயின் பண்ணி போகிறதுக்கு ஒரு பக்கம் வருமானத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்ருக்கோம் நம்ம. இதை தவிர்த்து ஸ்கூல்ஸில் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் வந்திருக்கு. இன்றைக்கி க்ரீன் ஸ்கூல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் நிறைய எடுத்து முன்னெடுத்து பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே நமக்கு சென்னையில் ஒரு கூட்டுறப்படுத்துகிற ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து நேச்சர் கிளப்ல நம்மளும் ஒரு மெம்பராக இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு சொல்லிக் கொடுக்கணும் இயற்கை விவசாயத்தை பத்தி. இயற்கை விவசாயம் மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்க இயற்கையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி பண்ணணும், அது எப்படி ஏற்றுக்கணும், எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம பின்பற்ற முடியும் நம்ம அப்படிங்கிறது வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற கழிவுகள் எப்படி, அதாவது கழிவுகள் போது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய இலைதலைகள் வரும், குப்பைகள் நிறையா இருக்கும், பேப்பர்ஸ் கிடக்கும், இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஒரு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எருவாக்குறதுக்கு, அதாவது இருக்கிற இலைதலைகள் எப்படி நம்ம எருவாக்கி திருப்பி அதை எடுத்து நம்ம ஸ்கூலில் இருக்க கார்டன் எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அதை தவிர்த்து டெய்லி வீட்டில் நம்ம குப்பை போடுறோம் இல்லைங்களா, இந்த சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, காய்கறி வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி குப்பைகளை வந்து எப்படி செட்ரேட் பண்ணுவோம் நம்ம, அதை பிரித்து எப்படி திருப்பி நம்ம வந்து மண்ணுக்கு நம்ம வந்து பயனுள்ள எருவாக மாற்றுறது, அது மூலிமா எப்படி வந்து மண்ணுக்கு பயன்படுறது, மண்ணால் மண்ணில் இருக்க உயிரினங்களுக்கு, அதாவது இந்த நுண்ணுயிர்களுக்கு எப்படி பயன்படும், மண்ணையும் மக்களை எப்படி நம்ம பாதுகாப்பது, கண்டிப்பாக சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாப்பது, நஞ்சில்லா உணவு எப்படி கொடுப்பது, அப்புறம் நீர் வளத்தை எப்படி கடமை பார்த்துக்கொள்வது, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு புரிஞ்சு நம்ம என்ன உள்வாங்கிட்டோமோ அதை எளிமையான முறையில் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு, அந்த வேலை செஞ்சுருக்கோம். அப்புறம் இந்த மண் வளம் எப்படி சார் இந்த இடத்துல சார் நான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்த சூஸ் பண்ணாதாங்க, இந்த விவசாயம் பண்ணுறது கரெக்டாக கிடச்சிது. இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன், எங்கள் ஊரில் உங்களால் பண்ண முடியல, நீங்கள் நான் அங்கேயே ஒரு இடம் பார்த்துருக்கேன், பீச் பக்கத்துலேயே இருக்குது, மணல் பூமி தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா, மணலில் யாராவது பயிர் பண்ணுவாங்களா, பைத்தியக்காரனா பயிர் பண்ணுவான். இதுதான் பெரியோர்களோட புரிதல். அது எனக்கு அப்போ அது பெருசாக தெரியல, இல்லை இல்லை நீங்கள் வந்து பார்த்து அப்படி சொல்ல மாட்டீங்க. அந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே பீச்னா நீங்கள் வந்து பாலைவனமாக இருக்குன்னு நினச்சிருக்கீங்க, அப்படி இல்லை வந்து பாருங்க, அது வந்து பெரிய ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. அவரு சரி அப்படியா சரி ஓகே நான் வரேன் பார்க்குறேன் அப்படின்னாரு. வந்து பார்த்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து உள்ளே வந்தோன்னே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, இன்னொரு இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இங்கே உருவாயிருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம இதில் பயிர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்தது. பட் அவங்களோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து இப்படி காடாக இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருக்கும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணால் அது பாலை வேண மாட்டேன் ஆகிடும், அது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் தானே தானாக சரி பண்ணிக்கும், அந்த சூழல் உருவாயிடும். நீ இறங்கி எதாவது பண்ணணும்னு போனீங்கன்னா அது என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக அதில் போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் எனக்கு புரியல, பட் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணது நாங்கள். இந்த மண்ணு பார்த்திங்கன்னா மண்ணில் பிரச்சனை இல்லை, இது என்ன உங்களுக்கு மணல் இல்லைங்களா, அது இதில் வந்து பிடிப்பு தன்மையே இருக்காது. இதே செம்மண்ணோ இல்லை களிமண்ணோ மற்ற மண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிப்பு தன்மை இருக்கும். நீங்கள் வந்து கொடுக்குற கொஞ்சத்தையும் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி வச்சுக்கோ, செடிக்கு கொடுக்கும், அப்படியே உள்ளே விட்டுறாது. இது அப்படி இல்லை, நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும், தண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும், உடனடியாக வந்து காஞ்சிரும், தண்ணி விட்டால் மண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அது. ஸோ அல்லது சட்டப்படி எடுத்துகிட்டு போகும், உள்ளே போகும், சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடும். வெயில் அடிக்கும்போது மேல் மண் காஞ்சி மேலே வெயிலால் போயிடும். ஸோ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து நீங்கள் மேல் மண்ணில் இருக்க சத்துக்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம காப்பாற்ற தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.